ஆபத்து இல்லை, அவதானம் தேவை, பொது முடக்கத்துக்கு எந்த திட்டமும் இல்லை, சுகாதார பிரிவு வலியுறுத்தல். மூவினத்தவர்களையும் தொடர்ந்தும் ஏமாற்றி வருகின்றார் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ. அரசை வீட்டுக்கு அனுப்புவதே மக்களின் விருப்பம் என்று எதிரணி தலைவர்கள் கூட்டாக தெரிவிப்போம். தின பத்திரிகைகளை எரித்து பல பிரதேசங்களில் போராட்டம். ஜனாதிபதியால் தனித்து அரசியல் முடிவுகளை எடுக்க முடியவில்லை, அத்ரலி ரத்னதீரர் கருத்து. குட்டி தேர்தலை விரைவில் நடத்த ராஜபக்ஷ அரசு வியூகம். தற்போது சந்தையில் நிலவும் சீமெந்த தட்டுப்பாடு, சில நிறுவனங்கள் செய்கின்ற ஏமாற்று வேலை, ராஜாங்க அமைச்சின் செயலாளர் கருத்து. இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்க பகிர்ந்த முயற்சி அதன் ஒரு அம்சமே திருகோணமலையில் நடந்திருக்கின்றது, ஏஎல்எம் அதாவுல்லா கருத்து. இந்த நாட்டில் விஷயம் புரியாத நபர்கள் பலர் தெற்கிலும் உள்ளார்கள், வடக்கிலும் வாழ்கின்றார்கள். மனோகணேசன் எம்பி கருத்தம். விஷயம் புரியாத முதல் நபர் நாட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. இருக்கக்கூடிய இலங்கையர்கள் இலங்கைக்கு வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். சிரிப்பு வருகிறது, சிரிப்பா சிரிப்பு வருகிறது. காரணம் ஒன்று, திருகோணமலை சண்முகா கல்லூரி குறித்து பாராபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும், சாணக்கிய நம்பி கோரிக்கை. உண்மையிலே இந்த சண்முகா வித்யாலயத்திலே நடந்த விடயம் தொடர்பாக பக்க சார்பு இல்லாத ஒரு விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். அந்த விசாரணையிலே என்ன நடந்தது என்பதை நாங்கள் உண்மையை நாங்கள் அறிய வேண்டும். அதனை அடுத்து அதுக்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த விடயத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்வதை உடனடியாக இரு சமூகத்தை சேர்ந்தவர்களும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இலங்கையில் மீண்டும் ஒரு கொரோனா தொற்று அலை ஏற்படக்கூடிய அளவுக்கு கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் மரணங்கள் பதிவாகவில்லை என்று பிரதேச சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹெர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை தொடர்ந்தும் பின்பற்றி கொரோனா தொற்று அலை ஏற்படாது பாதுகாத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் பொது முடக்கம் அல்லது பயண கட்டுப்பாடுகளை விதிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று ராஜாங்க அமைச்சர் சென்னை ஜெயசுமன் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வருகின்ற கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், எனினும் சுகாதார வழிகாட்டல்களை கடைபிடிப்பது மற்றும் பூஸ்டர் டோஸை பெறுவது கோவிட்-19 சவாலை சமாளிக்க உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ தமிழ் முஸ்லிம் மக்களை மட்டுமன்றி தன்னை அரியணை ஏற்றிய சிங்கள மக்களையும் தொடர்ந்தும் ஏமாற்றி வருகின்றார். இம்முறை அவர் ஆற்றிய சுதந்திர தின உரை இதை தெளிவாக காட்டுகின்றது. இவ்வாறு எதிரணிகளின் தலைவர்களான சஜித் பிரேமதாசா, இரா சம்பந்தன், அருண்குமார் திசநாயக்கா ஆகியோர் கூட்டாக தெரிவித்துள்ளனர். கொழும்பு சுதந்திர சதகத்தில் நடைபெற்ற 74வது தேசிய சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ ஆற்றிய உரை தொடர்பில் கருத்துரைக்கின்ற போது மேற்கண்டவாறு கோரினார். அபிவிருத்தி என்று கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த கோதபாய தலைமையிலான அரசு நாட்டை நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றது. பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அரியணை ஏறிய ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ இன்று தப்பி பிழைப்பதற்காக மூவின மக்களையும் ஏமாற்றும் விதத்தில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். மூவின மக்களையும் பிரித்து அதில் சுயலாப அரசியல் தேடுவதிலேயே இந்த அரசு குறியாக உள்ளது. ஜனாதிபதியின் சுதந்திர தின உரை வேடிக்கையாக உள்ளது. மக்களுக்கான உரிமைகளை தட்டி பறித்துவிட்டு அவர்களை பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கூறுகின்றார். இது எந்த வகையில் நியாயமானது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவிற்கு ராஜபக்ஷ குடும்பத்தை விடுத்து தனியான அரசியல் முடிவுகளை எடுக்கின்ற இயலமை இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரலி ரத்னதீரர் தெரிவித்துள்ளார். சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தனது சகோதரான பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பலத்தில் ஜனாதிபதி அரசியல் செய்து வருகின்றார். இதனால் அரசியல்வாதிகளை முகாமைத்துவம் செய்கின்ற இயலமை ஜனாதிபதிக்கு இல்லை. தனது குடும்பத்திலிருந்து விடுபடும் அளவுக்கான தைரியமும் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவிற்கு இல்லை. அத்துடன் கோதபாய ராஜபக்ச 30 ஆண்டுகள் இலங்கையில் வசிக்கவில்லை என்பதால் இலங்கை மண்ணுடன் இருக்கின்ற பிணைப்பு சற்று குறைவாக இருக்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை பாடசாலை விவகாரத்தில் போலி செய்திகளை தொடர்ந்தும் வெளியிட்டு வருவதாக தெரிவித்து தினப்பத்திரிகைகளை எடுத்து பல பிரதேசங்களில் கிழக்கின் கேடயம் அமைப்பினர் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். திருகோணமலை பாடசாலையில் முஸ்லிம் ஆசிரியருக்கு நடந்த அநீதியை முற்றாக மறைத்து தாக்கியவரை அப்பாவி போன்றும் தாக்கப்பட்டவரை தாக்கியவராகவும் செய்தி வெளியிடப்பட்டதுடன் நடக்காத பல சம்பவங்களை நடந்ததாக பொய்யான செய்திகளை வெளியிட்டதாக கூறிய குறித்த கிழக்கின் கேடை அமைப்பினர் பத்திரிகைகளை எடுத்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சமூக வலைதளங்களிலும் முஸ்லிம் சமூகத்தரிடமும் பலத்த கண்டனங்களை பெற்று வருகின்ற குறித்த தின பத்திரிகைகள் தொடர்ந்தும் போலியான பக்க சார்பான செய்திகளை வெளியிடக்கூடாது என்றும், பாதிக்கப்பட்டவர்களின் பக்க நியாயத்தை கேட்காமல் செய்தியை பிரசுரித்த பத்திரிகைகள் தமது தவறை உணர்ந்து பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் கிழக்கின் கேடயம் அமைப்பினர் இதன்போது
காணொலி ஊடாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இலங்கை மின்சார சபை உட்பட பல அரசு நிறுவனங்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தாத காரணத்தினால் கூட்டுத்தாபனம் பங்குரோத்து அடைந்துவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினரின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பந்துல சமன்குமார் தெரிவித்துள்ளார். பங்குரோத்து அடைந்துள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை எதிர்காலத்தில் தனியாருக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக மிகப்பெரிய தொழிற்சங்க போராட்டத்தில் இறங்கப்போவதாகவும் அவர் கூறியுள்ளார். இணையதள வலைவலைத்தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார். சட்டவிரோதமான முறையில் அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கி இலங்கை மின்சார சபைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பங்குரோத்து அடைந்துள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தையும் வளமில்லாமைக்கு கொண்டுவர வேண்டுமாயின் ஒரு லிட்டர் டீசலின் விலையை 25 ரூபாவிலும் பெட்ரோலை 18 ரூபாவிலும் அதிகரிக்க வேண்டும். அத்துடன் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலையை 40 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும். 500 மில்லியன் டாலருக்கு இந்தியாவின் 3 நிறுவனங்களிடம் அரசாங்கம் எரிபொருளை கொள்முதல் செய்வதன் மூலம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் மேலும் நெருக்கடிக்கு உள்ளாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது சந்தையில் நிலவுகின்ற சீமெந்த தட்டுப்பாடு சில நிறுவனங்கள் செய்கின்ற ஏமாற்று வேலை என்று கட்டிட கைத்தொழில் மற்றும் ஒக்கிப்பு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் கீர்த்தி ரஞ்சித் அபயஸ்ரீவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட சீமெந்த் கையிருப்பு இன்னும் 3 வாரங்களுக்குள் சந்தைக்கு வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சீமெந்த் மூட்டை 1 1500 ரூபாய்க்கும் குறைவான விலையிலேயே நுகர்வோருக்கு வழங்கப்பட உள்ளதாக அதன் செயலாளர் கீர்த்தி ரஞ்சித் அபயஸ்ரீவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையில் நிலவுகின்ற சீமெந்த் தட்டுப்பாடு சில நிறுவனங்கள் செய்கின்ற ஏமாற்று வேலை என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடம் அரசு பேச்சு நடத்துவது எமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சர் விமல் வீரவங்சி தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சு நடத்தப்படும் என்று நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் ஊடகங்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியமாக இருக்கலாம், சர்வதேச அமைப்புகளாக இருக்கலாம், அவற்றுடன் பேச்சு நடத்துவதில் எந்தவிதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மேற்படி தரப்புகளால் முன்வைக்கப்படுகின்ற நிபந்தனைகளே முக்கியம். அவை நாட்டுக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பது பற்றி ஆராய வேண்டும். இறுதியில் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படாத தேர்வையே நாம் நாட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து இறக்குமதிக்கான கடன் கடிதங்களை திறக்க டாலர்களை விடுவிக்க முடியாவிட்டாலும் கட்டுப்பாட்டு விலையை நீக்குமாறு அல்லது மருந்துகளின் விலையை 15% அதிகரிக்குமாறும் மருந்து இறக்குமதியாளர்களின் கைத்தொழில் சபையை சுகாதார அமைச்சிடம் கோரியுள்ளது. மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான கடன் கடிதங்களை வழங்க தங்களிடம் டாலர் இல்லை என்று வணிக வங்கிகள் கூறுவதால் இறக்குமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இது தொடர்பான கோரிக்கையை கைத்தொழில் சபை அமைச்சிடம் விடுத்துள்ளது. August 2021 தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை மற்றும் மருந்து வழங்கல் மற்றும் உற்பத்தி ராஜாங்க அமைச்சு மருந்துகளின் விலையை 9% உயர்த்த ஒப்புதல் அளித்தன. அப்போது அமெரிக்க டாலர் 176 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 230 ரூபாவை தாண்டியுள்ளதாகவே மருந்து இறக்குமதி சபை தெரிவித்துள்ளது. மூலப்பொருட்களின் வெளியேற்றம் காரணமாக இலங்கையில் பாராசிட்டமோல் மாத்திரைகளின் உற்பத்தியும் தடைபட்டுள்ளது. ஒரு பாராசிட்டமோல் மாத்திரையின் கட்டுப்பாட்டு விலை 1.59 ரூபாயாகும். மூலப்பொருட்களின் விலை உயர்வினால் அந்த கட்டுப்பாட்டு விலையில் பாராசிட்டமோலை உற்பத்தி செய்ய முடியாது என்றும் அந்த நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. சுகாதார அமைச்சர், நிதியமைச்சர் மற்றும் அரச மருந்துகள் வழங்கல் ராஜாங்க அமைச்சுடன் கலந்துரையாடிய போதிலும் இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்றும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வெள்ளவத்தை கடற்கரையில் இன்று காலை 2 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இருவரில் ஒருவரின் உடலில் பல காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் தொடர்பில் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விரைவில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ராஜபக்சே அரசு பரிசீலித்து வருகின்றது என்று நம்பகரமான வட்டாரங்கள் இருந்து அறிய முடிகின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை காரணமாகவே உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபைகளின் பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீடிக்கப்பட்டிருந்தாலும் அரசு நினைக்கும் நேரத்தில் அதற்கான தேர்தலை நடத்த முடியும். தற்போதைய சூழ்நிலையில் தேசிய மட்டத்திலான தேர்தல் ஒன்றுக்கு வாய்ப்பில்லை என்பதாலேயே உள்ளூராட்சி சபை தேர்தல் பற்றி அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளின் தேவைக்கேற்ப சிறை தண்டனை அனுபவித்து வருகின்ற கைதிகளை விடுவிக்க முடியாது, அதற்கான நடைமுறைகள் உள்ளன என்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இலங்கையின் 74வது சுதந்திர தினத்தன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்காவிற்கு ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்படாமை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். ரஞ்சன் ராமநாயக்கா பலருக்கும் நல்லவராக இருக்கலாம், ஆனால் அவர் இழைத்த குற்றத்துக்காக சட்டம் அவரை தண்டித்துள்ளது. சஜித் அணியினரின் விருப்பத்துக்கிணங்க அவரை பொது மன்னிப்பில் விடுவிக்க முடியாது, அதற்கான நடைமுறைகள் உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். திருகோணமலை ஸ்ரீ சண்முகா இந்து கல்லூரியில் மீண்டும் எழுந்துள்ள சர்ச்சை குறித்து சுயாதீனமான முறையில் பக்க சார்பின்றி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இரா சாணக்கியனின் பெயரை பயன்படுத்தி குறித்த விடயம் தொடர்பாக பகிரப்பட்டு வருகின்ற கருத்துக்கள் குறித்து இன்று ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்துகையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உண்மையிலே இந்த சண்முகா வித்யாலயத்திலே நடந்த விடயம் தொடர்பாக பக்க சார்பு இல்லாத ஒரு விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். அந்த விசாரணையிலே என்ன நடந்தது என்பதை நாங்கள் உண்மையை நாங்கள் அறிய வேண்டும். அதனை அடுத்து அதுக்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க வேண்டும்.
இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதை உடனடியாக இரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது இது மற்ற திருவண்ணாமலை மாவட்டத்திலே அந்த திருவண்ணாமலை கல்வி அந்த வலயத்துக்குள்ளே இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டு அதுக்குரிய விசாரணை முடிந்ததுக்கு பிறகு இது குறித்து நடவடிக்கை எடுத்தால் அன்னைக்கு ஒரு சுமூகமாக முடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அதை விட்டு இது ஒரு தேசிய ரீதியாக இரு இனங்களுக்கு எதிராகவும் குழப்பம் பெறும் வகையாக இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக ஒரு சிலரால் கொண்டு போவது மிக வேதனை தரும் முடியும். உண்மையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலையை சேர்ந்து இம்ரான் ஹரூப் அவர்கள் விட்டு அழைப்பை நான் வரவேற்கிறேன். அவரும் சொல்லியிருந்தார், இது இரு சமூகமும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும், இந்த பிரச்சனையை நாங்கள் எங்களுடைய இரு சமூகத்துக்கிடையிலும் ஒரு பிரச்சனை வருமாறு மாற்றிக் கொள்ளக்கூடாது. எங்களுடைய கட்சியின் கௌரவ தலைவர் தமிழ் தேசிய கூட்டின் தலைவர் சம்பந்தன் ஐயா கூட சொல்லியிருக்கிறார், இது திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர். இந்த விடயம் தொடர்பாக ஒரு விசாரணை நடத்தப்பட்டு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது இலங்கையிலே வாழும் அனைத்து இனங்களும் தங்களுடைய உரிமைகளை பேணக்கூடிய வகையிலே வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றுதான் தமிழ் தேசிய கூட்டத்தினுடைய நிலைப்பாடு. அனைத்து சமூகங்களும் தங்களுடைய உரிமைகளை சமனாக நாங்கள் கொண்டு போகக்கூடிய வகையாக இந்த நாடு இருக்க வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே இரு சமூகம் எவ்வாறு சேர்ந்து வாழ முடியும் என்றதை குறித்து நாங்கள் சிந்தித்து நாங்கள் செயல்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நான் அடிக்கடி சொல்வது போல இந்த வடக்கு கிழக்கிலே இந்த இரு சமூகமும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இல்லாம போகும் ஒரு அபாய நிலை உருவாகும். தெற்கில் உள்ள நபர்களில் அரசு தலைவர் முதன்மையானவர். அவரின் சுதந்திர உரையை சுயமளிக்கையில் சிரிப்புத்தான் வந்தது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார். நாவலப்பட்டி பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஆலை நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். விஷயம் புரியாத நபர்கள் நிறைய இருக்கிறார்கள், தெற்கிலும் இருக்கிறார்கள் வடக்கிலும் இருக்கிறார்கள். தெற்கில பார்த்தால் யார் விஷயம் புரியாத முதல் நபர்? நாட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. பாருங்கள், நேற்று சுதந்திர தின உரையில் என்ன சொல்கிறார், நிறைய பேசுகிறார். முக்கியமான சொன்னார்னா வெளிநாட்டிற்கு கூடிய இலங்கையர்கள் இலங்கைக்கு வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். சிரிப்பு வருகிறது, சிரிப்பாக சிரிப்பு வருகிறது. காரணம் ஒன்று, இலங்கையிற்கு கூடிய முதலீட்டாளர்கள் தொழிலதிபர்கள்லாம் இப்பொழுது தங்களது தொழிற்சாலையை மூடிவிட்டு பங்களாதேஷுக்கு போகிறார்கள், வியட்நாமுக்கு போகிறார்கள், மியான்மருக்கு போகிறார்கள், கம்போஜியாவுக்கு போகிறார்கள். போய்விட்டார்கள். அதாவது இலங்கையின் சொந்த சிங்கள தமிழ் முஸ்லீம் முதலீட்டாளர்கள் நாடுகள் போய்விட்டார்கள். சிங்கப்பூருக்கு போயிருக்கிறார்கள், மலேசியா போயிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இலங்கை தமிழ் புலமேறு மக்கள் மத்தியில் நிறைய காசு கொட்டி கிடக்கிறது. எதை நம்பி அவர் இங்கே வருவார்கள் சொல்லிக் கொள்ள பார்ப்போம், வரமாட்டார். காரணம் உடனே ராஜபக்சன் கொள்கை. அந்த கொள்கை என்னவென்றால், இது முக்கால் நாடு, முழு நாடு அல்ல. ஏன் முக்கால் நாடு என்றால் 75% நாடு, 75% என்பது முக்கால். சிங்கள மக்கள் 75% வாழ்கிறார்கள், நல்ல விஷயம். சிங்கள மக்கள் என்ற 75% வாழ்கிறார்கள். சிங்கள பேசும் மக்கள் அதுக்கு அதிகமாக வாழ்கிறார்கள். ஏன், அதில் நானும் இருக்கிறேனே. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மூலம் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் பிரித்த அதே சக்திகள் இன்று இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றது என்று சிந்திக்க நேர்ந்துள்ளது என்று தேசிய காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஏ.எல்.எம். அதாவுல்லா தெரிவித்துள்ளார். இன ஒற்றுமை குலைக்கப்படுகின்றது. பொருளாதார ரீதியாக தாக்கப்பட்டவர்களாகவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாதவர்களாகவும் நாம் தொடர்ந்தும் இருந்து வருகின்றோம். வல்லரசுகளின் ஆக்கிரமிப்புகள் தற்போது மிக தந்திரமான முறைகளில் நடத்தப்பட்ட வண்ணம் உள்ளன. வெளிநாடுகளின் ஒத்திசைவோடுதான் ஈழ போராட்ட குழுக்கள் செயல்பட்டன. சகோதர படுகொலைகள் நடந்தன. உரிமையின் பெயரால் இரத்த ஆறு ஓடியது. மனிதர்களை மனிதர்கள் 35 வருடங்களாக கொன்றனர். இனவாதம், இனத்துவேஷம், இனக்கலவரம் மூலம் நாட்டை கைப்பற்றுகின்ற பாரிய வியூகம் முன்னெடுக்கப்பட்டது. சில முஸ்லீம்களையும் முஸ்லீம் ஆலிம்கள் என்கின்ற பெயரில் சிலரையும் குண்டுதாரிகளாக பாவித்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை நடத்தினார்கள். கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் பிரிய செய்தனர். இவை திட்டமிட்டு நடத்தப்பட்டவை என்று மக்களே திட்ட தெளிவாக என்று பேசிக் கொள்வதை சுயமடைக்க முடிகின்றது. அவ்விதம் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் பிரித்த அதே சக்திகள்தான் இன்று இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்க பகிரத முயற்சிகளை மேற்கொள்கின்றன. அதன் ஒரு அம்சமே திருகோணமலையில் நடந்திருக்கின்றது. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் மூட்டிவிட பார்க்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் என்னும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.